ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நீரிழிவை கட்டுப்படுத்தும் சிறுதானியங்களை பற்றி பார்ப்போம். சிறுதானியங்கள் நெற்பயிர் போல விளைவிக்கப்படும் குறுகிய கால பயிராகும். இது அரிசியை விட அளவில் சிறியது. மழை பெய்தால் மட்டும் விவசாயம் பார்க்கும் வானம் பார்த்த பூமியில் ஓரளவு தட்பவெப்ப நிலையிலும் மண் வளத்திலும் விளையும் தன்மை கொண்டது. ஆதிகால மனிதன் பயன்படுத்தி இன்று வரை தொடரும் பழமையான உணவுப் பொருள் இது. ஆதி மனிதன் சாமை, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம், வரகு, திணை போன்றவைகளை கண்டுபிடித்தான். இதை முதல் தானிய வகை உணவு என்றே கூறலாம். இவை அளவில் சிறிதாக இருப்பதால் சிறுதானியங்கள் என்று பெயரிட்டு அழைக்கப்படுகின்றன. அனைவரும் விரும்பி உட்கொள்ளும் அரிசிச்சோறு சத்து குறைவானதே. ஆனால் அரிசியை விட கம்பு, கேழ்வரகு, கோதுமை, சோளம் போன்ற தானியங்களிலிருந்து அதிக சத்துக்கள் கிடைக்கின்றன. கொள்ளு தானியத்துடன் அரிசியும் சேர்த்து காய்ச்சிய கஞ்சியை குடித்து வர அதிக பசி, தேகபலம், வீரிய விருத்தி ஆகியவை உண்டாகும். கொள்ளு துவர்ப்பும் கைப்பும் உடையது. சிறுநீர் பெருக்கியாகவும் உடலை வலுப்படுத்தும் தானியமாகவும் உள்ளது. அதுபோல ராகி என கூறப்படும் கேழ்வரகும் உடலை உரமாக்கும். கேழ்வரகு களியினால் வாத தோஷமும் பித்த கிளர்ச்சியும் தணியும். பெருவயிறு குணமாகும். களி செய்து சாப்பிட உடல் பலம் உண்டாகும். சிறு தானியங்களில் பெரும்பாலானவை குறுகிய காலத்தில், அதாவது விதைத்த 65 நாட்களுக்குள் பயன் தரும் பயிர்கள் ஆகும். சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டால் 2 அல்லது 3 வருடங்கள் வரை கெடாமல் இருக்கும். சிறு தானியங்களில் பல வகைகள் காணப்பட்டாலும் அவற்றில் 9 அல்லது 10 தானியங்கள் முக்கிய சிறு தானியங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சிறு தானியத்திலும் பல ரகங்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு ரகமும் பயிரப்படும் இடத்தின் மண்வளம், சீதோஷ்ண நிலை, சுற்றுச்சூழல் போன்றவற்றை பொறுத்து மாறுபடுகின்றன. அதுபோல ஒவ்வொரு வகை சிறுதானிய ரகமும் மனத்தில், வடிவ அமைப்பில், சமையல் பண்புகளில் தனிப்பண்பு பெற்று உள்ளன. அதிக சத்துக்கள் அடங்கிய சிறு தானியங்களில் குளூட்டன் சத்து இல்லை, அமிலத்தை உண்டாக்கும் பண்பும் இல்லை. இதன் காரணமாக எளிதாக மென்று ஜீரணமாகக்கூடிய தன்மை பெற்றுள்ளன. உணவுகளிலேயே எளிதாக ஜீரணமாகக்கூடிய அலர்ஜி எனும் ஒவ்வாமை இல்லாத உணவு இவை மட்டும்தான். தீட்டப்பட்ட அரிசியினை ஒப்பிடும் பொழுது சிறு தானியங்கள் குறைந்த சதவீத அளவே குளுக்கோஸை வெளியிடுகிறது. இதன் காரணமாக நீரிழிவு நோய் ஏற்படும் வாய்ப்பு மிக மிக குறைவாக உள்ளது. சிறு தானியங்களில் இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. சாதாரணமாக அரிசி அல்லது கோதுமையில் காணப்படும் கால்சியம் சத்தினை விட 10 மடங்கு அதிகமான கால்சியம் கேழ்வரகில் உள்ளது என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். தீட்டப்பட்ட தானியங்கள் அல்லது மாவுகள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவினை உயர்த்துகிறது. இந்த சர்க்கரையின் அளவை குறைக்க உடல் அதிக அளவு இன்சுலின் உற்பத்தி செய்ய வேண்டியுள்ளது. இது நேரம் செல்ல செல்ல உடலானது தன்னிடம் உள்ள இன்சுலினை அதிக அளவு வெளியேற்றுகிறது. கணையமும் இன்சுலின் சுரப்பதை நிறுத்திவிடுவதால் குளுக்கோஸ் அளவு மேலும் உயர்ந்து நீரிழிவு உருவாக காரணமாகிறது. சிறு தானியங்கள் குறைவான சதவீத அளவு குளுக்கோஸினை வெளியிடுவதால் நீரிழிவு ஏற்படும் வாய்ப்பே இல்லை. நீரிழிவு உடையவர்கள் சிறு தானியங்களை உண்ணும்போது இன்சுலினின் தேவையும் குறைகிறது. உயர் அளவு இரத்த சர்க்கரை உடையவர்கள் இதனை உண்ணும்போது இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வருகின்றது. நாம் சாப்பிடும் உணவு வகைகளை பொறுத்து நமது வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படும். இவ்வகையில் சமைக்கப்பட்ட அரிசி சாதம் 1.5 கப் அளவு சாப்பிடுகிறோம் என்றால் சமைக்கப்பட்ட சிறுதானிய உணவு 1 கப் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிய உணர்வு தோன்றிவிடும். இதனால் குறைவான அளவு உணவே மனநிறைவை தந்துவிடும். சிறு தானியங்களின் ஆங்கில பெயர்களை பார்ப்போம். குதிரைவாலி ஆங்கிலத்தில் பான்யார்ட் மில்லட் எனவும், கேழ்வரகு ஆங்கிலத்தில் ஃபிங்கர் மில்லட் எனவும், திணை ஆங்கிலத்தில் ஃபாக்ஸ்டெயில் மில்லட் எனவும், வரகு ஆங்கிலத்தில் கோடோ மில்லட் எனவும், சாமை ஆங்கிலத்தில் லிட்டில் மில்லட் எனவும், கம்பு ஆங்கிலத்தில் பேர்ல் மில்லட் எனவும்
பனிவரகு ஆங்கிலத்தில் ப்ரோசோ மில்லட் எனவும் சோளம் ஆங்கிலத்தில் சொர்க்கம் எனவும் அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.